வெல்கம் டு ரைடோகிராஃபி. திருச்சி டு சென்னை 4 மணி நேரம் 20 நிமிஷத்துக்குள்ள நான் எப்படி போனேன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இவ்வளோ ஸ்பீடாக போகணுன்ற இன்டென்ஷனுக்காக இந்த ட்ரிப் கிடையாதுங்க. நான் நைட்டே போயிருக்க வேண்டியது, பட் ஆனால் என்னால் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு. சரி, அதனால் காலையில் போய்க்கலாம் அப்படின்னு ஒரு அசால்ட்டாக இருந்தேன். என்ன பிரச்சனைனா, திருச்சியிலேருந்து காலையில் நான் ட்ரெயினும் பஸ் ஏறுறேன்னா அங்கே 11 மணி 12 மணிக்கு மழையெல்லாம் போகவே முடியாது. எனக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது, இப்போ நான் பைக்கில் தான் போய் ஆகணும். ஃபைனலி நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். திருச்சியில் நம்பர் 1 டோல்கேட்டில் இருக்கோம். மணி 5:27. டு பி ஃப்ராங்க், நான் ரைட் பண்ணியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு பெரிய பிரேக்குக்கு அப்புறமா இவ்வளோ பெரிய லாங் போகிறோம், அதை ரெக்கார்ட் பண்ணிக்கலான்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதுக்காக ரெக்கார்ட் பண்ணதான் இது. இப்போ குறிப்பிட்ட அவருக்குள்ளே முடிக்க முடியுமான்னு எனக்கே ஒரு பெரிய சந்தேகம் இருந்துச்சு. அதை முடிச்சேனா முடிக்கலான்றது வீடியோ எண்டில் தான் தெரியும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு ஸ்மூத்தாக போயிடணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் நம்ம கிளம்பி போகிறோம். ஃபஸ்ட்டு டோலை ரீச் ஆகிட்டோம். இதுதான் சமயபுர டோல். 5 மணின்றால சரியான இருட்டு, சரியான குளிருங்க. கையில் க்ளவுஸ்லாம் போட்டிருந்தாலும் அந்தளவுக்கு குளிர் தெரியல. ஆனால் அதையும் தாண்டி அந்த க்ளவுஸுக்குள்ளே காத்து போட்டு போகும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போயிட்டு ஒரு லிமிட்டுக்கு மேலே கையெல்லாம் ஒரு மாதிரி சூரம் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சுங்க. குளிர் ஓவராக இருக்கிறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான மாதிரி ஃபீல் ஆச்சு. செகண்ட் டோலான பெரம்பலூர் டோலை தாண்டணும். ஒரு சின்ன பிரேக் எடுக்கலான்ட்டு வண்டியை ஓரம் கட்டுறேன். ஆனால் இந்த இடத்துலேயே ஓரளவுக்கு டைமை இழுத்துட்டேன்னாலும் தேவையில்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் இந்த ரைடை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் நமக்கே தெரியாமல் ஒரு கொசு நம்ம அட்டாக் பண்ணுற போல இருக்குது. அது பிரதிபலனா அந்த கொசு நம்ம கேமராலே ஒட்டிக்கிட்டு இருப்பாப்புல. கிட்டத்தட்ட பாதி வீடியோ ஒரு வர கூடயே வருவாப்புல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி கரும்பல் ஏரியா வந்து நல்லா மறக்கவே முடியாதுப்பா. அந்த சவுக்கு திருப்பட டிப்பரை நல்லா பார்த்துக்குங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி சென்னையிலேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும்போது நான் என் ஃப்ரெண்டு நவீன் வந்துட்டு இருந்தோம். தமத்துக்கும் தூங்கிட்டோம். திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல முடி போகிறது என்னன்னு பார்த்தா ஒரு லாரி டிரைவர் என்ன ஆறு நடிச்சு எழுப்பி விட்டாரு. மனுஷனை காப்பாற்ற மனுஷன் தான் வருவான், மேலேருந்து ஒன்று வராது. என்னன்னு பார்த்தா வண்டி ஓட்டிகிட்டே நாங்கள் தூங்கிருக்கு. கண்ணு மட்டும் பார்த்தா அந்த சவுக்கு திருப்பட டிப்பர் போயிட்டே இருக்கு. நான் லெவலில் பிரேக் எடுத்து சுதாரிச்சோம். இல்லாட்டியா இதை நம்ம அசம்பாவிதமாக பார்க்கக்கூடாதுங்க. இதில் நம்ம 2 லெசன் கற்றுக்கிட்டோமா அப்படின்னு தான் பார்க்கணும். லெசன் நம்பர் 1, ரைடுக்கு முன்னாடினால் நல்லா தூங்கிடணும். லெசன் நம்பர் 2, ரைடுக்கு முதல் நாள் பழைய சோறும் தண்ணி சோறும் சட்டி நிறைய திங்கவே கூடாது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமா 100 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருக்கோம். என்ன ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா, நம்மளுக்கு லடாக் ட்ரிப்பு போயிருந்தால் கூட நம்ம கூட சந்தோஷப்பட்டு போகிறான்னு தெரியல. எல்லாம் ஒரு சாதனை நினச்சி ஃபீல் பண்ணியிருக்காப்பேன். அதே எனர்ஜியோட 3வது ரோல கிராஸ் பண்ணுறவங்க மணி 6:55. ரெஸ்ட்டெல்லாம் கிடையாது. ஒன்லி நம்ம டெஸ்டினேஷன் நோக்கி நெக்ஸ்ட்டு சல்லுன்னு கிளம்புறோம். 7:29. டோலில் இந்த பக்கம் வண்டியை போட்டு படுத்து கிடத்த இருக்கேன் நான். நல்லா யாபம் இருக்குது. குளிரில் ஓட்டிடுறவங்க கையெல்லாம் விரைச்சிக்கிச்சுங்க. சரி, கொஞ்சம் நேரம் வார்ம் அப் பண்ணிட்டு போயிடலான்ட்டு ஒரு ரெஸ்ட் போட்டிருக்கோம். ஏன்னா அங்கே நிறுத்தினா தான் திருப்பி ஃபியூயலை ஏற்றணும். திருப்பி நம்மளை ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் வண்டி உள்ள வந்ததுன்னு வச்சுக்கோங்க. 5வது டோல் வந்துடும். பின்ன பஸ் புக் பண்ணாம நைட்டு தூங்கிட்டு காலையில கொழுப்புக்குன்னு வண்டி எடுத்துட்டு வர நைக்கு பேச்சு பத்தியா, இதுக்கு மோட்டிவ்ஸ் தான் ஒரு கேடு. வேற யாரு, நான் தான். சென்னை ஐவிஎஸ் ரொம்ப நல்லா இருக்கும். கண்மூடித்தனமாலும் போயிடாதீங்க. அங்கங்க பள்ளத்தாக்கெல்லாம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து பத்திரமா போகணும். மேல்மருவத்தூர்னால கோயில சாமியை தான் நம்ம பார்த்துருப்போம். ஒரு ஆனா ரோடு ஆடுனா இருப்பாருங்க. அன்னே கோபமாக இருக்காதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல அப்படியே ஜூட் ஆகிட்டோம். டிராஃபிக் அதிகமாக இருக்குதுன்னு தெரிஞ்ச ஏரியாவெலாம் சென்சிபிளாக நீட்டான ஸ்பீடில் ஓட்டிக்கிட்டோம். இந்த பாலை வந்துட்டால் நம்ம சென்னைக்கிட்ட வந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலே கிடைக்கும். ஃபியூயலை ஏற்றணும். தேஞ்சு போன டயரை அதை பற்றி பேசினா டயரை கிடைக்கிறேன். மறுபடியாக எழுந்திரிச்சேன். பசங்க 6வது டோல் போட்டுக்கு அசராமல் ரீச் ஆகிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக நம்மளாலே கிட்டத்தட்ட நம்ம டெஸ்டினேஷனுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம டைமிங்க்கு போனோமான்றதாக தெரிக்கிறது. சிட்டிக்குள்ளே நுழைய நுழைய டிராஃபிக் அதிகமாக இருந்தாலும் நம்ம டெஸ்டினேஷனுக்கு கரெக்டாக ரீச் ஆகிட்டாங்க. ஆமாங்க, பெருங்குளத்தூர் தான் நம்ம டெஸ்டினேஷன். 9:40 ரீச் ஆகிருக்கும். காலையில் 5:27 திருச்சியிலேருந்து வண்டி எடுத்தோம். 4 மணி நேரம் 16 நிமிஷத்தில் இங்கே ரீச் ஆகிருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் சொல்லட்டுமா, இந்த வீடியோ 4 நிமிஷம் 16 செகண்ட்.